எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை, தாம்பத்தியம். அன்றாடங்காட்சிகள் எழை பழைய சொல்வோம், அவரோட வேல்யூ சிஸ்டம், அடுத்த வேலைக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் அவள் என்ன பண்ண போகிறது, ஒரு குடும்ப வாழ்க்கை இப்படின்னு பல விஷயத்தை நன்னா கூர்ந்து கவனித்து நமக்கு பல அருமையான கதைகளை கொடுத்து அதை பற்றி தெரியவும் வச்சிருக்கார் ஜெயகாந்தன் அவர்கள். அந்த மாதிரி அவருடைய தனி முத்திரை பதிர்ந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஜெயகாந்தன் அவர்களின் தாம்பத்தியம். தலை சுமைக்கார மருதுமுத்துவுக்கும் ரஞ்சிதத்திற்கும் அவர்கள் தலைவிதிப்படி அன்று மாலை கல்யாணம் நடந்தேறியது. அதாவது அரையனா கதம்பம், உரனா மஞ்சள் கயிறு, காலனா மஞ்சள், 3 ரூபாய்க்கு ஒரு புடவை, 2 அணாவுக்கு வளையல், ஆக 5 ரூபாய் செலவில் ரிக்ஷாக்கார கூலிக்கார ஏழை கடவுளின் சன்னிதானத்தில் ரஞ்சிதத்தின் மருதமுத்துவின் கல்யாணம் நடந்தேறியது. அந்த 5 ரூபாயை சேர்ப்பதற்குள் அவன் 1 மாதம் முழுவதும் சிரமப்பட வேண்டியிருந்தது. தனக்கு கிடைக்கும் கூலிக்காசில் தினந்தோறும் 2 அணா 3 அணாவாக சேர்த்தான். தன் கையில் இருந்தால் செலவாகிவிடும் என்று பயந்து மூலக்கடை சாய்புவிடம் கொடுத்து சேமித்தான். அதற்குள் தான் அந்த ரஞ்சிதத்திற்கு என்ன அவசரம். முதலில் மருதுமுத்து கல்யாணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, அது அவசியமும் இல்லை என்று கருதினான். அங்கு வாழ்ந்தவர்களின் வளமுறை பூர்வீகமாகவே அல்ல, தற்காலிக சந்தர்ப்ப வசமாக அப்படித்தான். ஆனால் அதற்கு பட்டிக்காட்டு பெண்ணான ரஞ்சிதம் ஒப்புக்கொள்ளவில்லை. மேலதாளம் இல்லாட்டியும் கூரையும் தாலியுமாவது கட்டிக்க போனாமா, சாமி முன்னால் நின்று சத்தியம் செஞ்சுக்குவோம், இது கூட இல்லாட்டி கட்டிக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் என்ன மச்சான் வித்தியாசம் என்று தர்க்கம் புரிய ஆரம்பித்தாள். மருதமுத்துவுக்கும் அவள் சொல்வது சரி என்று படவே ஒப்புக்கொண்டான். ரஞ்சிதத்திற்கு தன் மச்சான் ஒப்புக்கொண்டதில் பரம சந்தோஷம். பாவம், அவளும் யாரும் மற்ற அனாதை தானே, அப்படியே எத்தனை காலம் இருப்பது. அவள் பட்டணத்திற்கு அனாதையாகவா வந்தாள்? அவள் அப்பன் பட்டணத்தில் கைவண்டி இழுத்து பிழைத்துக் கொண்டிருந்த பொழுது அவள் திண்டிவனத்தை அடுத்த முண்டியம்பாக்கத்தில் தன் தாயுடன் பயிர் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் தாய் இறந்த செய்தி கேட்டு பட்டினத்திலிருந்து 1 வாரத்திற்கு பிறகு வந்த அவள் தகப்பன் திரும்பி போகும்போது ரஞ்சிதத்தையும் தன்னுடன் அழைத்து சென்றான். பட்டினத்தில் தகப்பனும் மகளும் வாழ்க்கை நடத்த இருக்கவே இருக்கிறது பிளாட்ஃபாரம், கந்தல் பாய், மண் சட்டிகள், கைவண்டி ஓட ஓட வாழ்க்கையும் நகர்ந்தது. ஒரு நாள் அவனால் நகர முடியவில்லை. அவன் நகராவிட்டால் நகரம் நகராமல் இருந்துவிடும். அது நகர்ந்தது. பிளாட்ஃபாரத்தில் கிடக்கும் கூலிக்காரனின் சவத்தை திருப்பி கூட பார்க்காமல் அது நகர்ந்தது. நாகரீகம் நெளிந்து நகர்ந்து கொண்டிருந்த அந்த வீதியில் 4 பேர் தோளின் மீது கடைசி பயணத்தை தொடங்கிவிட்ட அப்பனின் பிரிவை சகிக்க முடியாத அனாதை ரஞ்சிதம் புலம்பி புரண்டு கதறி கொண்டிருந்தாள். நான் அனாதை ஆயிட்டேனே என்று கதறி கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் செவிகளில் அழாதே, நான் இருக்கிறேன் என்று கனிவுமிக்க ஒரு குரல் ஒலித்தது. ரஞ்சிதம் திகைத்தாள். திரும்பி பார்த்தபோது தன் மச்சான் மருதமுத்து நிற்பதை கண்டவுடன் கோவென்று கதறினாள். அவன் அவளை தேற்றினான். வர வர அவள் தன் அப்பனை நினைத்து அழுவதையே நிறுத்திவிட்டாள். அதற்குத்தான் அவன் அவசியமில்லாதபடி செய்துவிட்டானே, அப்படி என்ன செய்தான்? ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறேன், வீண அழாதே என்று அவன் ஆறுதல் சொன்னதும் அழுது கொண்டிருந்த அவள் அவனை ஏறிட்டு நோக்கினாள்.
கலங்கிய விழிகள் பரவசத்தால் படபடத்தன. என் ஆணை, உன்னை நான் கன்யாணம் கட்டிக்குவேன் என்று கூறி அவன் லேசாக சிரித்தான். அவள் உதடுகளில் மகிழ்ச்சி துடிதுடிக்க நாணத்தால் தலை குனிந்தாள். அதன் பிறகு தினந்தோறும் அவள்தான் அவனுக்கு சோறு பொங்கி பரிமாறினாள். அவளும் அவனும் கண்ணாலம் கட்டிக்கொள்ளப் போகிறார்கள் என்று அடுத்த அடுப்புக்காரிகள் எல்லாம் பிராக்கெட்டில் அடுத்த வீட்டுக்காரிகள் என்று சொன்னால் சரி வராது. பிளாட்ஃபார வாசிகளின் குடும்பங்களை பிரித்து காட்டுவது அடுப்புகள் தானே, பிராக்கெட் க்ளோஸ் என்று பேசிக்கொண்டார்கள். மருதமுத்து கொத்தவால் சாவடியில் தலை சுமை கூலி. தினசரி கிடைக்கும் ஆறனா எட்டனா வருமானத்தில் ரெண்டனா ஒருனா எப்படியோ மீதம் பிடித்து கொண்டு மீதியை ரஞ்சித்திடன் கொடுத்து விடுவான். பகலெல்லாம் கூலி வேலை. மாலை நேரங்களில் அவரிடம் சிரித்து சிரித்து பேசுவதன் விளைவாய் இரவு நேரங்களில் அவன் மனம் அவளை எண்ணி தவியாய் தவிக்கும். எதிர்கால இன்பத்திற்கு நிகழ்காலத்திலேயே துடியாய் துடிக்கும். ஆனால் ரஞ்சிதம் அதற்கெல்லாம் மசிபவள் அல்ல. ஏனென்றால் அவள் பட்டினத்திற்கு வந்து அதிகம் நாளாகிவிடவில்லை. இன்னும் பட்டிக்காடுத்தனம் இருந்தது. சாமி முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி தாலி கட்டினாதான் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். கடைசியில் எப்படியோ காசு சேர்ந்து விட்டது. சோறு விற்கும் கிழவி ஒருத்தி மருதமுத்துவையும் ரஞ்சிதத்தையும் பார்த்து மவராசிய வாழணம் என்று ஆசீர்வதித்தாள். என்ன மச்சான், கல்யாண சாப்பாடு எப்போ என்று பரிகாசம் பேசி மகிழ்ந்தான் அவன் சகாக்களில் ஒருவன். சிறுவர்கள் சிலர் அவனிடம் வெகுமானம் கேட்டனர். அவனும் சிரித்து கொண்டே ரெண்டு மூன்று காலனாக்களை வெகுமானம் அளித்தான். லோன் ஸ்கொயர் பார்க்கின் கம்பி வேலியின் ஓரமாக எழுந்தருளியிருக்கும் பிள்ளையாரின் புறா கூண்டு போன்ற சன்னிதானத்தில் அவன் ஏற்றி வைத்த தர்ம விளக்கு ஜோதியாக சுடராக ஒளியாக மகா ஹோமமாக எரிந்து கொண்டிருந்தது. ஏன் எரியாது? ஒரு அண்ணாவுக்கு கடலை என்ன அளவா ஊற்றியிருக்கிறான். பார்க்குக்கு எதிரே மாதா கோவில் சுவர் ஓரமாக கட்டவண்டி, கைவண்டி, குப்பை தொட்டி முதலியவற்றின் இணைப்பிரியாத ஒட்டுறவுடன் நிலைத்துவிட்ட அடுப்பில் மீன் குழம்பு கொதித்து கொண்டிருந்தது. கஞ்சி முணமுணக்கும் புது புடவியின் விரைப்போடு கூடிய குசுவத்தை மடக்கி கால்களிடையே செருகி கொண்டு குனிந்து நின்று குழம்பை துழாவி கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் கைகளில் கலகலக்கும் கண்ணாடி வளையல்களிலும் கழுத்தில் தொங்கிய மஞ்சள் ஷரட்டிலும் மஞ்சள் பூசிய கண்ண கதுப்பிலும் நெற்றியில் ஜொலித்த குங்கும பொட்டின் ஜிகினா தூளிலும் அடுப்பில் கனன்று தீ ஜுவாலை நாற்புறமும் சுழன்று நெளிந்து குழம்பு சட்டியின் அடிபாகத்தை நக்கி நிமிர்ந்த தீ நாக்குகளின் செவ்வொளிகள் படர்ந்து பட்டு பிரகாசிக்கிறது. அவள் அடுப்பை கனன்று எரியும் கங்குகளை பார்த்த வண்ணம் நின்றிருந்தாள். அவள் கண்களில் கங்குகளின் பிம்பம் பிரதிபலித்தது. அவள் முகத்தில் புதிய இதுவரை அவன் காணாத அனுபவிக்காத ஒரு அழகு, ஒரு தேஜஸ், ஒரு மயக்கம், ஒரு லாகிரி என்னென்னவோ தோன்றியது. அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அவள் அருகே குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்தான் மருதை. அவன் இதழ் கடையில் சிரிப்பு சுழித்தது. கீழ் உதட்டை அமுக்கி பற்களால் கடித்தவாறே புருவங்களை உயர்த்தி முகத்தை சாய்த்து ஒரு கோணல் பார்வையோடு பெருமூச்செறிந்தான். ஏ குட்டி, கொஞ்சம் நெருப்பேடு என்று ஒரு பீடியை எடுத்து வாயில் வைத்து கொண்டு கேட்டான். ஐயா, கூப்பிடுறத பாரு, குட்டியாமில்ல குட்டி என்று முனகி கொண்டே தீ பற்றிய சுள்ளி ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினாள். சுள்ளியை வாங்கும்போது
அவள் கைகளையும் சேர்த்து பற்றிக்கொண்டே மருதமுத்து அவள் கரங்களில் அடுக்கியிருந்த கண்ணாடி வளையல்களோடு விளையாடி கொண்டே கொஞ்சுகிற குரலில், கண்ணாலம் கண்ணாலம் நின்று கல்யாணம் கட்டியாச்சு, இப்ப என்ன சொல்லுவியான் என்று குரலை தாழ்த்தி அவள் காதருகே குனிந்து ரகசியமாக என்னவோ கூறினான். அதைத் தொடர்ந்து கண்ணாடி வளையல்களோடு அவள் சிரிப்பும் சேர்ந்து கலகலக்க, கையை விடுமச்சா, அடுப்பில் குழம்பு கொதிக்கிறது என்று சினுங்கிக் கொண்டே அவன் பிடியிலிருந்து கைகளை விடுவித்து கொண்டே ரஞ்சிதம் முன்றானையால் முகத்தை மூடி உள்ளூர சிரித்து கொண்டான். அப்படி அவன் என்னதான் கேட்டானோ, அவளை வெட்கம் பிடுங்கி தின்றது. சொன்னாத்தான், இனிமே என்னை என்ன கேட்கணும் என்று சொல்லிவிட்டு ரஞ்சிதம் மறுபுறம் திரும்பி அடுப்பை கவனிக்க முனைந்தாள். அவள் முதுகில் என்னவோ நமநமத்தது, உடல் முழுவதும் சிலிர்த்தது. சோறு சமைத்து குழம்பு காய்ச்சி புருஷனுக்கு விருந்து படைத்து விட்டு தானும் சாப்பிட உட்கார்ந்தாள். எல்லாம் நடுத்தெருலதான். ரஞ்சி, நான் பார்க்கல அந்த மூலையில் படுத்துட்டு இருக்கேன் என்று மற்றவர்கள் காதில் விழாதபடி சொல்லிவிட்டு சென்றான் மருதமுத்து. சோறும் குழம்பும் நன்றாகத்தான் இருந்தன என்றாலும் ரஞ்சிதத்திற்கு சோறு கொள்ளவில்லை. மணி 10 மேல ஆகிவிட்டது. பார்க்கில் உள்ள மூளை பெஞ்சில் மருதமுத்து புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். பெஞ்சுக்கு கீழே கிழிந்த பாயும் பழைய போர்வையும் கிடந்தன. அவன் விரலுக்கிடையில் பீடி நெருப்பு கனிந்து கொண்டிருந்தது. இன்னும் தெருவில் சந்தடி அடங்கவில்லை. ரஞ்சிதம் தயங்கி தயங்கி மெல்ல மெல்ல அசைந்து பார்க்குக்குள் நுழைந்தாள். அவன் அருகே தலைமாட்டில் அவனுக்கு தெரியாமல் வந்து நின்றாள். தன் பின்னால் அவள் வந்து நிற்பதை அறிந்தும் அறியாதவன் போல கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான் மருதமுத்து. தான் தூங்கிவிட்டதாக அவள் எண்ணிக்கொள்ளட்டும் என்று லேசான குரட்டை விட்டான். ஆனால் அவன் கையில் புகைந்து கொண்டிருந்த பீடி துண்டு அவனை அவளுக்கு காட்டி கொடுத்து விட்டது. அவளுக்கும் சிரிப்பு வந்தது. சிரிப்பை அடக்கி கொண்டு மௌனமாக நின்றிருந்தாள். அவளுக்கு கழுத்து நரம்புகளில் உள்ளூர என்னவோ உரசி கிளுகிழுத்து ஓடி உடல் முழுவதும் பரவியது போல் இருந்தது. அவனுக்கும் அங்கு நிலவிய மௌனம் சிரிப்பை மூட்டியது. அவன் அடக்கி பார்த்தான். அவன் முகத்தில் சிரிப்பின் ரேகைகள் ஓடி பாய்ந்து கழுக்கென்று குரலும் வெடித்து விட்டது. அவளும் சிரித்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து காரணமின்றியோ காரணத்தோடோ விழுந்து விழுந்து சிரித்தனர். சிரித்து ஓய்ந்த பின் ரஞ்சிதம் பெஞ்சின் மறுக்கோடியில் நாணிக்கோணி உட்கார்ந்தாள். ரஞ்சி, வெத்தலை பார்க்க வச்சிருக்கிறியா, குடு. அவள் வெற்றிலை மடித்து கொடுத்தாள். மருதமுத்து வெற்றிலையை சுவாரஸ்யமாக மென்று கொண்டே அவள் அருகே உட்கார்ந்து கொண்டான். நல்ல நிலவு, நிலா வெளிச்சம் அந்த காதலர்களுக்கு இன்பம் அளிக்கவில்லை, இளைஞ்சலாக இருந்தது. பெஞ்சின் மீது அமர்ந்திருந்த ரஞ்சிதத்தின் முகத்தில் ஓங்கி வளர்ந்த அரசமரக் கிளைகளின் ஊடே பாய்ந்து வந்த நிலவின் ஒளி கதிர்கள் விழுந்து கொண்டிருந்தன. அந்த ஒளியில் அவள் விழிகள் மின்மின்னின. வெற்றிலை காவி படிந்த உதடுகளில் ஊறி படர்ந்த வெற்றிலையின் சாற்றில் மினுமினுப்பு மருதமுத்துவின் உடலை உதடுகளை என்னவோ செய்தது. அவன் உதட்டை கடித்து கொண்டு அவளையே பார்த்தான். அவள் கழுத்தில் கிடந்த கருவமணியும் மஞ்சள் கயிறும் முறுக்கி மார்பின் நடுவே தடுமாறி நெகிழ்ந்து கிடந்தன. நழுவி போன மேலாக்கினூடே ரவிக்கை இல்லாத கருங்காலி கடைசியல் போன்ற தேகத்தின் வளைப்பு மறைந்தும் மறையாமலும் மருதமுத்துவை மயக்கின. ரஞ்சி, அவன் பெருமூச்சு விட்டான். விம்மி மேலெழுந்த
அவள் நெஞ்சம் புடைத்ததால் நிலை குலைந்த மருதுமுத்து அவளை அவளுடைய வெற்றுடலை மார்புற தழுவி கொண்டான். உடுமச்சா என்று திமிரிக் கொண்டு தன்னை சரி செய்து கொண்டு நகர்ந்து உட்கார்ந்தாள் ரஞ்சி. எதிரே இருக்கும் முஸ்லிம் ரசரன் இன்னும் மூடப்படாததை அப்பொழுதுதான் கவனித்தான் மருதுமுத்து. சீச்சி, இந்த பார்க்கு ரொம்ப நாஷ்டியாக போச்சு என்று வெள்ளை வேஷ்டிக்காரன் இவர்களை பார்த்தவாறே தம் அருகில் வந்தவருடன் சொல்லிக்கொண்டே நடந்தார். மருதமுத்துவின் உடல் நாணி கூசியது. ரஞ்சிதம் பரிதாபமாக விழித்தாள். நம்ம ஊர்லேயே கல்யாணம் கட்டியிருந்தா என்று சொல்ல வந்ததை முடிக்க முடியாமல் ரஞ்சியின் குரல் அடைத்தது. அவனும் பெருமூச்சு விட்டான். நம்ம ஊரில் மட்டும் என்ன வாழ்ந்துவிட போகுது, கஞ்சிக்கு கூட பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தானே பட்டணத்துக்கு வந்தோம் என்றான் அவன். கஞ்சி இல்லாட்டியும் நமக்கு ஒரு குடிசையாச்சும் இருக்கும்ல, பட்டினியோட ஒருத்தருக்கும் தெரியாமல் கௌரவமாக படுத்து கிடக்கலாமில்ல. சீச்சி, இது என்ன பிழப்பு? தெருவில் கணாலம் கட்டிக்கின்னு, தெருவிலேயே புல்லை பெற்றுக்கின்னு, தெருவிலேயே செத்து போகிறது என்று சலிப்புடன் வெறுப்புடன் துயரத்துடன் ஏமாற்றத்துடன் ஏக்கத்துடன் முணங்கி கொண்டாள் ரஞ்சி. அவன் மௌனமாக இருந்தான். சற்று நேரம் கழித்து ஒரு பெருமூச்சுடன் சொன்னான், என்ன பண்ணுறது ரஞ்சி, அவங்க அவங்க தலையெழுத்துப்படி தான் நடக்கும். ஊரில் உலகத்தில் எவ்வளோ பேர் கண்ணாலம் கட்டிக்கிறாங்க, பங்களா என்ன கார் என்ன, அது இல்லாட்டி போனாலும் ஒரு சின்ன வீடு ஒரு பஞ்சு மெத்தை அதாவது இருக்கும், எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும், நம்ம விதி இப்படி என்று வருத்தத்தோடு புலம்பினான். என்ன மச்சான், இதுக்காக நீங்கள் கவலைப்படுற? நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. காரை மங்களாம் வச்சுக்கிறவங்க கதையெல்லாம் தெரியாது போல இருக்கு. ஆம்பளையான் பொண்டாட்டி விஷயம் கச்சேரி வரைக்கும் சிரிக்குதே. நம்ம மாதிரி அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஆசையாக இருக்குங்கிற ஹோட்டல் ரேடியோ இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா என்று விறகத்தால் உருகி கொண்டிருந்தது. ஜனசந்தடி அடங்கிவிட்டது. ஹோட்டலில் கூட ஆள் நடமாட்டம் அதிகமில்லை. மணி 12 அடித்தது. பிளாட்ஃபாரத்தில் வாழும் மனிதர்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தனர். பனிமூட்டம் அவர்கள் மீது கவிழ்ந்து கொண்டிருந்தது. உரைக்கும் குளிரில் அழுக்குகளிலும் கந்தல்களிலும் ஜீவன்கள் முடங்கி கிடந்தன. பச்சை குழந்தைகள் தாயின் மார்பினுள்ளே மண்டி காத்தும் வெப்ப சுகத்திலும் பம்மிக் கொண்டிருந்தன. அவர்கள் தலைமாட்டில் சொறிநாய்களும் கிழட்டு மாடுகளும் அரை தூக்கத்துடன் காவல் காத்தன. பார்க்கில் நிசத்தம் நிலவியது. மருதமுத்து பெஞ்சிலிருந்து எழுந்து செடி மறைவில் விரித்திருந்த பழம்பாயில் படுத்து புரண்டு கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் அருகே சென்று அமர்ந்தான். ரஞ்சி, தூங்கிட்டியா? இல்லை. உனக்கு குளிருதா? இருவரும் முடமுடக்கும் அவளுடைய புதிய சிவப்பு புடவையால் போர்த்தி கொண்டார்கள். போர்த்தியிருந்த புடவை மெல்ல மெல்ல அசைந்தது. மச்சான் அழுவது போல திணறியவாறே முனகினாள் ரஞ்சிதம். திடீரென்று அந்த தெருவில் ஒரே வெளிச்சம் அவர்கள் மீது பாய்ந்தது. ஐயோ என்று பதறினாள் ரஞ்சி. காரு தான் போயிடும். அவன் தோளில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் ரஞ்சிதம். கார் சென்ற பிறகு உலகத்தையே தங்களையே மறந்திருந்த அவர்களின் அருகே காலடி ஓசைகளும் பேச்சுக்குரலும் சிறுபொலியும் கேட்டன. மினர்வா தியேட்டரில் 2வது காட்சி முடிவடைந்து கும்பல் வீதியில் பெருகி வந்து கொண்டிருந்தது. மருதமுத்து எழுந்து சென்று பெஞ்சின் மேல் படுத்து கொண்டான். ரஞ்சிதத்திற்கு அழுகையே வந்துவிட்டது. மருதமுத்துவுக்கு ஆத்திரமாக வந்தது. யார் மீது ஆத்திரப்படுவது? கும்பலில் ஒரு பகுதி முஸ்லிம் ரெஸ்டாரண்ட்டுக்குள் படையெடுத்து வெகு நேரம் வரை சந்தடி அடங்கவில்லை.
மணி ஒன்றடித்தது. முஸ்லிம் ரெஸ்டாரண்டில் ஆளரவமே இல்லை. பார்க் அருகே ஒரு ரிக்ஷாக்காரன் நின்றிருந்தான். அவன் அருகே ஒரு முஸ்லிம் ஜிப்பாக்காரன். அப்புறம் என்ன சொல்கிற ஆசாமி, நல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க தான், பிராமின்ஸு சார், வண்டியில் ஏறு சார், போகும்போது பேசிக்குவோம். முஸ்லிம் ஜிப்பாக்காரனை ஏற்றி கொண்டு நகர்ந்து பிராட்வேயிலிருந்து பிரியும் ஒரு சிறிய சந்தில் நுழைந்து விரைந்து மறைந்தது ரிக்ஷா. புஹ், இதுவும் ஒரு பழப்பா? கஷ்டப்பட்டு வண்டி வலிக்கிற இந்த கைதைக்கு ஏன் இந்த பேமானி புத்தி என்று காரை உமிழ்ந்தான் மருதமுத்து. என்ன மச்சான் திட்டுற? ஊரும் உலகமும் இருக்கிறத பார்த்தா திட்டாமல் எப்படி இருக்கிறது? இன்னமும் உனக்கு தூக்கம் வரலையா? எப்படி வரும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான் மருதமுத்து. நிலவு மேகத்தில் மறைந்தது. ஒளிமிக்க அந்த பூர்ணிமை இரவும் இருண்டது. முஸ்லிம் ரெஸ்டாரண்ட்டும் மூடப்பட்டது. மனித சந்தடியே அற்று போயிட்டு ஒரே அமைதி. பார்க்கினுள் நெடிந்து வளர்ந்திருந்த அரசமரக் கிளைகளில் காகங்கள் சலசலத்தன. விடிந்து விட்டது போன்ற பிரமை போலும். சில காகங்கள் கரைந்தன. வெளிரிய இருளின் பிடிப்பில் ஊமைத்தனம் போல நட்சத்திர ஒளி ஜாடை காட்டிற்று. நாய் ஒன்று எழுந்து உடலை வளைத்து முறித்து சடசடத்து உதறிக்கொண்டு அலுப்பு தீர்ந்தது போல எங்கேயோ நோக்கி வேகமாக ஓடியது. மணி இரண்டு அடித்தது. ரஞ்சி ரஞ்சி. பெஞ்சு காலியாக இருந்தது. செடி மறைவில் இலையோ இருளோ அசைந்தது. டக் டக் டக். முதலில் அந்த ஓசையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. டக் 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 ஓசை அவர்களை சமீபிக்கவே அவர்கள் சலனமின்றி ஒன்றி கிடந்தனர். ஏய், யார் அது, எழுந்து வாம என்று போலீஸ்காரனின் முரட்டுக்குரல் வலுக்கட்டாயமாக மிருகத்தனமாக மனித உணர்ச்சிகளிலிருந்து மனித நாகரீகத்தின் புதைக்குழிக்கு அவளிடமிருந்து அவனை பீத்தெறிந்தது. அவன் உடல் பதை பதைக்க உதடுகள் துடிதுடிக்க எழுந்து வந்தான். அவள் செடிமறைவில் நின்று தன் புடவையை சுற்றி கொண்டாள். வெளியில வாம என்று போலீஸ்காரன் அசுகையுடன் உருமினான். பயமா இருக்க மச்சான் என்று அந்த பட்டிக்காட்டு யுவதி பரிதாபமாக தன் கைப்பிடித்த கணவனின் அருகே குழறினாள். அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது. அவமானத்தால் அவள் உடல் சாம்பி குன்றி குமைந்தது. பயப்படாத வா ரஞ்சி என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு பார்க்கின் இரும்பு கிராதியை தாண்டி குதித்து வெளியே வந்தான் மருதமுத்து. விளக்கு கம்பத்தடியே போலீஸ்காரன் நின்றிருந்தான். யார் ராணி என்று சிகரெட் புகையை அவன் முகத்தில் ஊதிவிட்டான் போலீஸ்காரன். வந்து வந்து கூடக்காரன் சாமி. ஏய், இப்படி வெளிச்சத்துக்கு வாம என்று அவளை கூப்பிட்டான் போலீஸ்காரன். அவள் பயந்து நடுங்கிய வண்ணம் விளக்கு வெளிச்சத்தில் வந்து நின்றால் நெற்றி திலகம் கலைந்து கூந்தல் அவிழ்ந்து சிகையில் சூடிய கதம்பம் சிதறி கிடந்தது. ஏம, இங்கே தான் இடமா? உன் பேர் என்ன மே என்று பாக்கெட்டில் இருந்து சிறு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் கையில் எடுத்தான் போலீஸ்காரன். அவள் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ரஞ்சிதம் சாமி என்றாள். சார் சார் என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தான் மருதை. நீ ஒன்றும் பயப்படாத, இப்போ தான் என்னை கூப்பிட்டான ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு உன்னை விட்டுடுவோம் என்றான் போலீஸ்காரன். ரஞ்சிதத்திற்கு விஷயம் விளங்கிவிட்டது. நாங்கள் புருஷம் பஞ்சாதி சாமி என்று பதறினாள் ரஞ்சிதம். போலீஸ்காரன் சிரித்தான். அவள் சொன்னதை அவன் நம்பவில்லை. சத்தியமாதான் சாமி, இந்த பிள்ளையார் சாட்சியாக நாங்கள் புருஷம் பஞ்சாதிங்க சாமி, இதை பாருங்க என்று அவள் கழுத்தில் கிடந்த கயிற்றை வெளியே எடுத்து காண்பித்தான் மருதை. சட்டத்தின் வேலிக்குள் நிற்கும் அந்த போலீஸ்காரனால் தலையை நிமிர்த்தி அந்த மஞ்சள் கயிற்றை காண முடியவில்லை.
அவன் சட்டம் இருட்டை துருவி திருடனை கண்டுபிடிக்கத்தான் என்று கற்றுக் கொடுத்திருந்தது. மனசை துருவி உணர்ச்சிகளை பார் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. அவன் கண்டுபிடித்தது குற்றம், குற்றவாளியை கைது செய்ய வேண்டியது சட்டம், சட்டத்தின் வாரிசே போலீஸ்காரன். அவன் ஒழுக்கத்தின் பிரதிநிதியோ உண்மையின் தூதுவனோ அல்ல. நட அதெல்லாம் ஸ்டேஷனில் பேசிக்கலாம் என்று அவளை தள்ளினான். ஐயா ஐயா என்று அந்த காதல் குற்றவாளி ரஞ்சிதம் கெஞ்சினான். தன் கணவனின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தாள். அவன் தலையை குனிந்த வண்ணன் போலீஸ்காரனுடன் நடந்து கொண்டிருந்தான். அவளும் அவர்களை தொடர்ந்தாள். ஊரே அடங்கிய அந்த அமைதியான இரவில் அந்த நகரத்தின் பெரிய வீதியில் சட்டத்தின் இருதய துடிப்பு போல ஜீவனுடன் கம்பீரமாக போலீஸ்காரனின் பூட்ஸ்களின் சப்தம் டக் டக் என்று ஒலித்தது. ரஞ்சிதத்திற்கு தன் இருதயத்தை யாரோ மிதிப்பது போல பக் பக் என்று நெஞ்சு துடித்தது. எதன் மீதோ மிதித்து நசுக்கி நடந்து செல்லும் சட்டத்தின் காலடி ஓசை, அதோ டக் 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 டக். சரஸ்வதி அப்படின்ற மேகசீனில் இதில் 1957 வந்ததாக போட்டிருக்கா. தாம்பத்தியம் என்ன ஒரு பேர், என்ன ஒரு கதை. நான் அதை ரொம்ப நாள் முன்னாடி படித்தபோது இப்படியெல்லாம் இருக்கும்னு என்னால் ஒன்றுமே தெரியாது, கிரகிச்சிக்கவும் முடியல. அவ்வளோ விட்டதை வரி என்ன சொல்கிறது, குரூட் ஷாக் டு மீ, இப்படியும் வாழ்ந்துருக்காடுன்னு. ஆனால் அது உண்மை இல்லையா? அதை தான் ஒரு கதை வரியா அவர் பிரமாதமாக அதை எடுத்து காட்டியிருக்கார். சட்டம் அது என்ன பண்ணும், மனுஷனில் என்ன விஷயங்கள். அந்த ஒரு கிராமத்தோட நேர்மை கல்யாணம் பண்ணினா தான் நீ என்னை தொட முடியும். இந்த பல விஷயத்தை அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். என்ன உணர்ச்சிகரமாக அந்த படித்த காலத்தில் நான் சொல்கிறேன், ஒரு 50 வருஷம் முன்னாடியே படித்த போது என்னை ரொம்ப பாதித்த கதை இது. அதான் உங்களோட படித்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி அது நடந்துருத்து. ஜெயகாந்தன் அவர்களின் தாம்பத்தியம் நிச்சயமாக வழக்கம் போல் இதை நீங்கள் நின்னா ரசித்து கேட்பேன் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.